குஜராத் மாநிலம் சூரத் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரின் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வாகியிருக்கிறார். குஜராத்தில் மொத்தமுள்ள 26 மக்களவை தொகுதிகளுக்கும் மே 7 வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 19 தேதியுடன் நிறைவடைந்தது. மனுக்கள் மீதான பரிசீலனையின் போது சூரத்தில் மனு தாக்கல் செய்திருந்த காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்பானியை முன்மொழிந்திருந்த 5 3 தங்களது கையெழுத்து இல்லை என தெரிவித்தனர். இதனால் அவரது மனு நிராகரிக்கப்பட்டது. மாற்று வேட்பாளர் சுரேஷ் பட்சாலாவின் மனுவை முன்மொழிந்தவரும் தனது கையெழுத்து இல்லை என்று கூறியதால் அவரது மனுவும் நிராகரிக்கப்பட்டது. இதனால் சூரத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் களமிறங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் மற்ற சுயேட்சை வேட்பாளர்களும் தங்கள் மனுவை திரும்ப பெற்றுக் கொண்டனர். இதையடுத்து பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மக்களவை உறுப்பினராக தேர்வான சான்றிதழை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் பெற்றுக் கொண்டார். மக்களவை தேர்தலுக்கான வெற்றி கணக்கை குஜராத்தின் சூரத் தொகுதியிலிருந்து தொடங்கியிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் தெரிவித்துள்ளார். குஜராத்தில் சூரத் தொகுதியில் 40 பாஜக வெற்றி பெற்றிருந்தாலும் தற்போது மேட்ச் பிக்சிங் செய்துதான் வெற்றி பெற வேண்டிய நிலை அவர்களுக்கு உள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர், வணிகர்களின் துயரமும் கோபமும் பாஜகவை அச்சமடைய செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தனது வாழ்நாளில் மிகவும் முக்கியமான தேர்தல் இது என்றும், நாட்டில் தேர்தல் ஜனநாயகம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார்.